கதை கேட்டு கதை கேட்டு கதை கேட்டு வாழ்ந்த நம்ம இந்த தலைமுறையில தான் கொஞ்சம் அந்த கதையெல்லாம் விட்டு போய் தொலைக்காட்சி கம்ப்யூட்டரு அது இது இணையதளம் ஃபேஸ்புக்கு வாட்ஸ்அப்னு ஏதேதோ வந்து நம்ம குழந்தைகளையெல்லாம் என்னவோ பண்ணிடுச்சு. எனவே அதிலிருந்து மீள வேண்டும் என்றால் திரை இசை பாடல்களில் பழைய பாடல்களை எடுத்து கேளுங்க போதும். அருமை அருமை. ஏன்னா இன்னைக்கு இருக்குது பழைய பாடல்கள், அவ்வளவு தாளாற்ற மாதிரியான பாட்டு. எந்த பாட்டை சொல்லணும், காதலா வீரமா மான உணர்ச்சியா விவசாயமா தொழிலாளரா, எதுக்கு பாட்டு இல்லை பழசில்? விவசாயம் தான் அடிப்படை. நீங்க ஏற்கனவே தொடங்கும் போது அப்படிதான் தொடங்கினீங்க. எப்பேற்பட்ட பாட்டு அது, அருமையான பாட்டல்ல. முன்னே போ பாதையிலே மனசு வச்சு முழு மூச்சாய் அதற்காக தினம் உழைத்தேன். முன்னே போ பாதையிலே மனசு வைத்து முழு மூச்சாய் அதற்காக தினம் உழைத்தேன். மண்ணிலே முத்தெடுத்து பிறர் வாழ, மண்ணிலே முத்தெடுத்து பிறர் வாழ, வழங்கும் குணமுடையோன் விவசாயி. என்ன பாட்டு நீங்க சொன்னீங்களே, பலமான கதையில. உலகத்துக்கே வழிகாட்ட வேண்டிய நாடு, வழிகாட்ட தகுதியுள்ள தரமுள்ள யோக்கியதையுள்ள நாடு இந்தியான்னு. ஆமா, அது யாரு சொன்னாங்க? இந்தியாவை சேர்ந்த ஒரு அம்மா சொல்ல, ஏதோ வெளிநாட்டுல இருந்து ஒரு அம்மா சொன்னாங்க. அதே போல நான் ஒரு செய்தி சொல்றேன் பாருங்க. டெல்லியில இருந்து ஒரு அம்மா சொன்னாங்க, நீங்க அந்த அம்மா பேர் சொன்னீங்க, ஆனா எனக்கு அந்த அம்மா பேர் தெரியல. ஆனா கண்டிப்பா இங்க இருக்கிறவங்களை இளைஞர்கள் யாருக்காவது தெரிஞ்சிருக்கும். என்னன்னா, சல்லிக்கட்டு போராட்டம் நடந்த பொழுது அதே தில்லியில வேற மாதிரி பாலியல் சிக்கல் ஒன்று நடந்தது. அப்ப அந்த அம்மா சொன்னாங்க, இந்திய இளைஞர்கள் எல்லாம் தமிழக இளைஞர்களிடமிருந்து பாடம் கற்றுக்கொள்ள வேண்டும்னு சொன்னாங்க. உலகத்துக்கு வழிகாட்டுறது இந்தியாவா இருக்கலாம், ஆனால் இந்தியத்தை வழிநடத்த தகுதியுள்ள ஒரு மண், ஒரு நாடு தமிழ்நாடு. தமிழ்நாடு ஒன்னும் மிகைப்படுத்தியோ இல்ல வந்து இது பட்டிமன்றத்துக்காக எல்லாம் சொல்ல, உண்மை அதுதான். ஏன்னா நீங்க சொன்னீங்களே ஒருவனுக்கு ஒருத்தி, அந்த பண்பு இந்த மண்ணோட பண்பு, தமிழ் மண்ணோட பண்பு. உலகத்துல வேற எங்காவது அர்த்தநாரி உண்டா, மாதூர் பாகன் உண்டா, அங்காளம்மன் உண்டா, பாகாத்தாள் உண்டா? இங்கதான் இருக்கு. அதெல்லாம் வெறுமனை கடவுள் அல்ல, நம்முடைய பண்பாடு, நம்முடைய மரபு, நம்முடைய அறிவியல். இதுல வந்து நீங்க பல பேர் சொல்ற மாதிரி ஒண்ணும் கற்பனையோ கருத்தோ கிடையாது. அப்பேற்பட்ட மண், இந்த மண்ணை பாடுறது கூட, இந்த நாட்டை விரும்புன்னு பாடுறதுக்கு புது பாட்டுல என்ன பாட்டு இருக்குன்னு தெரியல, ஆனா பழைய பாட்டுல எப்படி பாடினாங்க, எப்படி பாடினாங்க. புதுப்பாடலை பத்தி கிண்டல் பண்ணவோ கேலி பண்ணவோ நான் விரும்பல. அப்படி கூட அந்த பாட்டை பாடக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன், கிண்டல் பண்றது கூட. ஏன்னா என்ன இருக்கு புதுப்பாட்டில், ரெண்டு ஒரு பாட்டு அது நம்மளும் பாடலாம் தெரியும். ஆனா புதுப்பாட்டில் என்னங்க இருக்கு, என்ன இருக்கு? பட்டுக்கோட்டையை பத்தி ஒருத்தன் பாட்டு எழுதுனா, பட்டுக்கோட்டை 900 பாட்டு எழுதுனா. அப்ப நீங்க கூட பாடினீங்களே, எப்படி அருமையான பாட்டு. என்னது, பிறக்கும் போது தூங்கையிலே பானைகளை உருட்டுவது பூனைகளும். மறந்துட்ட, காண்பதற்கு உருப்படியாய் இருப்பதையும் கெடுப்பது குரங்குகளும். ஆற்றில் இறங்குவோரை கொன்று இரையாக்கள் முதலை குணம். ஆனால் இவை அத்தனையும் மனிதனிடம் மொத்தமாய் வாழ்தடா. அருமை. பிறக்கும் போது மனிதன் பிறக்கும் போது பிறந்த குணம் போக போக மாறுது. எல்லாம் இருக்கும் போது பிரிந்த குணம் பிறக்கும் போது சேருது. எல்லாம் இருக்கும் போது பிரிந்த குணம் பிறக்கும் போது சேருது. பிறக்கும் போது மனுஷன் பிறக்கும் போது மனுஷன் பிறக்கும் போது பிறந்த குணம் போக போக மாறுது.
கடைசியா சொல்லுவோம் பாடி இருப்பான் பாருங்க. பொருளை கட்டி பொருளை கட்டும் சந்தை பச்சை புழுகை விட்டு சலுகை பெற்ற மந்தை தோழிகளும் தாலிகளும் பொம்மலாட்டம் ஆடுகின்ற சொன்னால் இப்பெல்லாம் பார்த்து மயங்குறான் பழகி மயங்குறது இல்ல பார்த்தோன்னு மயங்குறான். அதுக்குதான் அந்த பாட்டுல கடைசி வரியில போட்டான் உப்புக்கல்லை வைரம் என்று சொன்ன நம்பி உப்புக்கொள்ளும் மூடருக்கு இது மட்டுமா சொன்னான். எத்தனை சொன்னான் பட்டுக்கோட்டை பாட்டு ஒண்ணே போதும். அப்புறம் கண்ணதாசன் காலி எடுத்த மாதிரி பட்டுக்கோட்டை கிட்ட போய் 10,000 ரூபாய் டேபிள்ல போட்டாங்க ஒரு பாட்டு எழுதி கொடுங்கன்னு. அப்ப 10,000 ரூபாய் இப்ப 10,00,000 மதிப்பு 10,000 ரூபாய் போட்டாங்க. என்ன பாட்டு எழுதித்தரோன்னு கேட்டாரு. முத்தம் என்று சொல் வரக்கூடிய ஒரு பாட்டு எழுதித்தரணும்னு கேட்டாரு. முத்தமுங்கிற ஒரு வார்த்தை வர வார்த்தை வரணும் வார்த்தை வரணும் பாட்டுல முத்தமுங்கிற வார்த்தை எடுத்துட்டு போடான்ட்டார். எடுத்துட்டு போடா என்கிட்ட 10,000 ரூபாய் என்னட பெரிய காசு எனக்கு முத்தம்னு எங்கிட்ட வந்து கேட்குறிய வார்த்தை போட சொல்லி எடுத்துட்டு போட. என்ன சார் இப்படி நான் டைரக்டர் தயாரிப்பாளர் ரெண்டு பேர் வந்திருக்கோம் 10,000 ரூபாய் கொடுக்குறோம் முத்தமுங்கிற ஒரு வார்த்தையை போட்டு அட்லீஸ்ட் நாங்கள் ஒரு சஜஷன் கொடுக்குறோம். அதாவது முத்தம் என்ற உணர்வோடு அந்த வார்த்தை வராமல் முத்தம் என்ற உணர்வோடாத ஒரு பாட்டு எழுதி கொடுங்கன்னு கெஞ்சி கேட்க அப்பெழி போட்டாரு. கண்ணத்தில் ஒன்னே ஒன்னு கடனாக தாடா கண்ணத்தில் ஒன்னே ஒன்னு கடனாக தாடா கண்ணுக்குள் விளையாடும் கலையே நீ வாடா கண்ணத்தில் ஒன்னே ஒன்னு கடனாக தாடா கண்ணுக்குள் விளையாடும் கலையே நீ வாடா என்னத்தில் புது பாட்டு காரணமா இல்லையானு மனசாட்சியை தொட்டு சிந்திச்சு யோசிச்சு பாருங்க எல்லாரும் எல்லாரும் இவங்களை மட்டும் சொல்லல கண்டபடி கட்டி பிடிச்சி போங்கடா. ஆமா அப்புறம் தீப்பிடிக்க தீப்பிடிக்க என்னடா என்னடா ஓதடா இல்ல அது என்ன கேஸ் சிலிண்டரா இல்ல மீசே வந்துடும் முதல் இவருக்கு அந்த கவலை. எப்படி சொன்னா பழைய பாட்டுல பழைய பாட்டு எப்படி சொன்னா இதே போல ஒரு பழைய பாட்டு இதெல்லாம் சொல்லும் போது எனக்கு நினைப்பு வருது. தாயத்து தாயத்துன்னு ஒரு பாட்டு அருமை அருமை. ஆமா அந்த பாட்டுல கேப்பான் தாயத்தை வெத்திட்டு இருப்பாரு தலைவரு. அப்ப இடையில வந்து ஒரு கேட்பான் குறுக்க குறுக்க கேள்வி கேட்கிற மாதிரி ஐயா பொம்பளைங்கள இதால வசியம் பண்ண முடியுமா அதுக்கு பாடுவாரு எம்ஜிஆர் பட்டுக்கோட்டை. கண்ணும் கருத்துமே பெண்ணை கவர்ந்திடும் காதலும் வாழ்வும் தொடங்கிடும் கண்டா கண்டவ கண்டிருந்த கையும் காலும் வாழ்வில் தொங்கு தூங்கா தொங்கும் கொடி நேர்ந்துடும் தம்பி அதெல்லாம் செய்யாது இது வேற. அப்புறம் மறுபடியும் கேட்பான் ஐயா இதால காசு பணம் சம்பாதிக்க முடியுமா உடம்ப விளைச்சு நல்லா உழைச்சு பரப்ப அதில் உனக்கும் உலகத்துக்கும் நன்மை இருக்கு சும்மா உட்கார்ந்து இன்னை கிட்டு சேர்க்கிற பணத்துக்கு ஆபத்து இருக்கு அது உனக்கு இருக்கு தாயத்து தாயத்து ஐயா தாயத்து தாயத்து. எப்பேற்பட்ட சின்ன பசங்களை பார்த்து எனக்கு முத முதல்ல என் மண்டைக்குள்ள உளுந்த முதல் திரைப்பட பாட்டு 1977 என் மண்டைக்குள்ள முதல்ல விழுந்த திரைப்பட பாட்டு. நான் அந்த பாட்டை படிக்கல படம் பார்க்கல
என் மண்டைக்குள்ள விழுந்த முதல் பாட்டு என்ன தெரியுங்களா? ஆளும் வளரணும் அறிவும் வளரணும் அதுதாண்டா வளர்ச்சி. ஆளும் வளரணும் அறிவும் வளரணும் அதுதாண்டா வளர்ச்சி. உண்மை ஆசையோடு ஈன்றவளுக்கு அதுவே நீ தரும் மகிழ்ச்சி. ஆசையோடு ஈன்றவளுக்கு அதுவே நீ தரும் மகிழ்ச்சி. நாளும் ஒரு பாடம் கூறும் காலம் பெறும் பயிற்சி. உன் நலம் போதுதான் பின்னி வளரணும் தன்மான உணர்ச்சி. என்ன நடக்குது? கைபேசியும் கணினியையும் பார்த்து வெம்பி போதா இல்லையா பிள்ளைங்க? உண்மையா இல்லையா? ஏன் பழைய பாட்டை கேட்காம ரசிக்காம இருந்ததன் விளைவு? பழைய பாட்டுல என்னங்கள்ல, பழைய பாடல்கள் மண்ணின் பாடல்கள், மக்களின் வாழ்க்கையை சொன்ன பாடல்கள். புதிய பாடல்கள் மேற்கு இருந்து பண்பாட்டங்க கொண்டாந்து இறக்குமதி பண்ணி இந்த மண் அதிகமாக மோகத்தை உருவாக்கக்கூடிய பாடல்கள். எனவே அதை பத்தி நம்ம அவங்க பாடுவாங்க, அத பெருமைகளை எல்லாம் அவர்கள் சொல்லுவார்கள், புதிய பாடலின் பெருமைகளை. எனவே இது போல எத்தனை பாட என்ன பாடிக்கிட்டே இருக்கலாம்.